இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி மேல தற்போது மத்திய பிரதேச கிரிக்கெட் சங்க உறுப்பினர் சஞ்சய் குப்தா அப்படிங்கிறவர் பிசிசிஐ விதிமுறைகளை கோலி மீறி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. அவரது புகார்ல கேப்டன் விராட் கோலி இரட்டை ஆதாயம் தரக்கூடிய பதவிகள்ல வகிச்சுக்கிட்டு இருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டிருக்கிறாரு. இந்த நிலையில அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த புகாரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நன்னடத்தை அதிகாரி டி கே ஜெயின் அப்படிங்கிறவரு விரைவில் விராட் கோலி மீதான இந்த புகார் குறித்து விசாரிக்கப்படும் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருக்கிறாரு. இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய விராட் கோலி கிரிக்கெட்ல சம்பாதிக்கக்கூடிய பணம் மட்டும் இல்லாம பல்வேறு விளம்பரங்கள்லயும் பல்வேறு நிறுவனங்களுடைய விளம்பர தூதராகவும் தனியா வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு விராட் கோலி கார்னர் ஸ்டோன் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்திற்கும் விராட் கோலி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் இயக்குநர்கள்ல ஒருவரா இருந்துகிட்டு இருக்காரு. மேலும் விராட் கோலியோட அமித் அருண், சஜிதே, பினாய் பாரத் ஆகியோர் கார்னர் ஸ்டோன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துல இயக்குநர்களா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோலிக்கு கார்னர் ஸ்டோன் நிறுவனத்துல எந்த பங்குமே கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நிறுவனம் தான் விராட் கோலி, ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, உமேஷ் யாதவ், குல்தீப் யாதவ் ஆகியோரது வணிக நலன்களை கவனிச்சுட்டு வரதா சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. சோ இதனை குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சஞ்சய் குப்தா அவர்கள் கோலியின் மீது இரட்டை ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை வகிச்சுட்டு வர்றதாகவும் அதனை உடனடியா விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சஞ்சய் குப்தா தொடுத்துள்ள இந்த வழக்கினுடைய சாராம்சத்தின் அடிப்படையே பிசிசிஐ விதிமுறை 38(4) அப்படிங்கிற விதிமுறையை விராட் கோலி மீறி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அதாவது ஏதாவது ஒரு பதவியில இருந்து அவர் விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் புகார்தாரர் சஞ்சய் குப்தாவினுடைய வாதமா இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய ஒருவர் இயக்குநராக இருக்கும் நிறுவனம் ஒன்றுல பிற வீரர்களுடைய வணிக ஒப்பந்தங்களை கையாள்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலான விஷயம். ஏன்னா இந்த வணிக ஒப்பந்தங்களை கையாள்றதன் மூலமா இந்திய அணியினுடைய தேர்வுல கூட ஒரு சில குளறுபடிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த நிலையில இந்த வழக்கினை கையில் எடுத்து விசாரிக்க நன்னடத்தை அதிகாரி டி கே ஜெயின் அப்படிங்கிறவர் ஒரு தனி குழுவையே அமைச்சு விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சோ பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் விராட் கோலி இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கறத.